டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்டைய ஃபைனல் மார்க்ஸ் எவாலுவேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அந்த மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த ஃபைனல் மார்க்ஸ் எவாலுவேஷனில் யாருக்காட்சியும் திருப்தி இல்லைண்டா அந்த மாணவர்கள் ரீஎக்ஸாம் எழுதி கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த வருடம் மாணவர்களுக்கு வந்து டேப்லெட் தான் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த அரசுடைய தேர்தல் அறிக்கையிலையும் டேப்லெட் தான் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் லேப்டாப் வந்து வழங்கப்படாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் பேஜுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கல அந்த இஸ்யூ வந்து பள்ளிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தருவாங்களா தர மாட்டாங்களான்னு சொல்லலை மிக விரைவாக ஏன்னா இப்போ வந்து கோவிட் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாதனால அந்த மாணவர்களுக்கு இப்போ வந்து டேப்லெட்டை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக விரைவாக கொடுத்தா ரொம்ப நல்லது அதற்கான அஃபீஷியல் அப்டேட் மிக வரை விரைவில் வர இருக்குது ஏன்னா எல்லா மனுவும் கேட்குறாங்க எப்போ சார் தருவாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு டேப்லெட் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கேட்குறாங்க அதே விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலை கொடுக்கும்போது மாணவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக விரைவாக அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கல்வி கட்டணம் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் இந்த வட்டம் நீங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதமான ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான் கட்டாயம் கட்டணும் இதையும் மீறி நூறு சதவீதம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடிய அந்த பள்ளிகள் மீது கண்டிப்பாக புகார் எடுத்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் சிஓடிஓ ஆஃபீஸரில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் தனித்தேர்வுகள் ப்ளஸ் டூக்கு வந்து இப்போ அப் இப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருந்த அந்த ப்ளஸ் டூ உடைய தனித்தேர்வுகள் வந்து எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் இப்போ எல்லாமே கேட்குறாங்க சார் எக்ஸாம் வந்து எங்களுக்கு இருக்குமா இல்லாதன்னாங்க இன்றைக்கி வந்து தனித்தேர்வுகள் கண்டிப்பாக கொரோனா பரவல் குறைந்த பிறகு ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கும் இது இந்த விட ரெகுலராக ஒரு அறநூறு பேர் வந்து எக்ஸாம் எழுதாமல் இருக்காங்க அந்த மாணவர்களுக்கும் சேர்த்து நடத்தப்படும் சொல்லிட்டாங்க நம்மளும் ஏற்கனவே சிஎம்செல்லில் வந்து ஆன்லைன் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ப்ளஸ் டூ பிரைவேட் கேடிடேட் எக்ஸாம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களால் அளவுக்கு தயார் செய்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா இனியும் நம்ம காலம் தாழ்த்தி எக்ஸாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் படிக்காமல் இருக்கிறத விட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் த பஸ் தேங்க்யூ ஸ்மார்ட் போன அவங்க டேப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு பள்ளிக்கா ஏற்கனவே லேப்டாப் கொடுத்துருக்காங்க பதினேழு பதினெட்டில் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொடுக்காமலே இருக்குதுன்னு சொல்றாங்க டேப்லெட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டோல நம்ம சொன்னது தான் ஆக அதற்கான ஒரு டிஸ்கஷனும் இனிஷியல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அது வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்குது இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஃபெசிலிட்டியோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸோடு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த நம்ம சொல்லித் தருகிற இந்த பாடங்கள்லாம் சேரும் ஒன்றும் அது உபயோகரமாக இருக்கும்